வணக்கம் நண்பர்களே, நம்ம ஈரோட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ பதிவை நான் பப்ளிஷ் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரிய வரும். இந்த பதிவை முழுதும் பார்த்துட்டு பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த காத்திக் பட வரிசையில் 1935 வெளியிருந்த பிரைட் ஆஃப் ஃப்ராங்கன்ஸ்டைன் படத்தை பார்ப்போம். கிராமவாசிகள் எல்லாரும் அந்த எரியிற காற்றாலையை சுற்றி நின்று அசுரனோட சாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் குழந்தையை பறி கொடுத்த ஹேண்ட்ஸ் மட்டும் அந்த அசுரனோட கருகின எலும்பு கூட பார்க்கணும்னு போய் கால் தடுக்கி தண்ணி தேங்கியிருக்கிற பள்ளத்தில் விழுந்துடுறோம். அங்கே அசுரனும் நெருப்பிலேருந்து தப்பிச்சு உயிரோடு இருக்கிறான். இவனை பார்த்த உடனே தண்ணிலேயே அமுக்கி கொண்டுறான். அசுரன் மேலே ஏறி வரும்போது ஹேன்ஸோட மனைவியையும் உள்ளத்தலை சாகடிச்சிடறான். அடுத்து அவன் மின்னியை பார்க்குறான். அவள் திரும்பி இந்த பயங்கரமான அசுரனை பார்த்து பயத்தில் ஓட்டம் பிடிக்கிறான். என்று இறந்துட்டான்னு நினச்சி அவன் உடலை வருங்கால மனைவி எலிசபெத் கோட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. மின்னி அந்த அசுரனை பார்த்ததும் பிடிச்ச ஓட்டம் எலிசபெத் வீட்டில் வந்து நிற்குது. மின்னி அந்த அசுரன் உயிரோடு தான் இருக்கான்னு எச்சரிக்கை செய்கிறான். ஆனால் அவளை யாரும் நம்பலை. எலிசபெத் ஏற்கனவே தன்னோட திருமண நாள் இரவு ஜாக்கிரதையாக இருக்க சொன்னாங்க. இப்படி ஆகிடுச்சேன்னு விலகும் போது மின்னி ஹென்ரியோட கையை செய்வதை பார்த்து உயிர் இருக்குன்னு கத்துறான். பிறகு எலிசபெத்தோட கவனிப்பினால ஹென்றி உடல் தெரிய வரும். எலிசபெத் ஹென்றி கிட்ட உனக்கு முழுவதுமாக குணமடைந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த இடத்த விட்டு போயிடலாம்னு சொல்கிறான். அவனும் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கோ ஆராய்ச்சி விடுறதுக்கோ மனசில்லை. அவன் சொல்ல சொல்ல எலிசபெத் ரொம்ப கிளியோட, பாரு நீ பேச பேச கருப்பான சாவுக்கான தோற்றம் உன்கிட்ட நெருங்குற மாதிரி நான் உணர்றேன், பாரு பாருன்னு கத்திட்டு மயங்கி விழறான். அப்போது கதவை தட்டுற சத்தம் கேட்டு மின்னி ஓடி போய் திறந்தா தன்னை டாக்டர் பிரிட்டோரியஸ் சொல்லிட்டு நான் ரொம்ப முக்கியமாக டாக்டர் ஹென்ரியை தனியாக பார்த்தே ஆகணும்னு சொல்கிறான். உள்ளே வந்த டாக்டர் பிரிட்டோரியஸ் ஹென்றி கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்கிறோம், அதுக்கு ஹென்றி சாத்தியம் இல்லை, நான் குணமான உடனே கல்யாணம் முடிச்சு இந்த ஊர்லேருந்து கிளம்பிடுவேன்னு சொல்கிறோம். டாக்டர் பிரிட்டோரியஸ் இந்த சாவுக்குள்ள நீதான காரணம், இந்த கொலைக்கெல்லாம் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும், அதுக்கு மேலே நீ உருவாக்கின அசுரம் இன்னும் இங்கே சுற்றிட்டு தான் இருக்கான். இந்த மாதிரி சொன்ன உடனே ஹென்றி என்னை மிரட்டுறியான்னு கேட்குறான். அப்போது டாக்டர் பிரிட்டோரியஸ் நானும் நீயும் மாஸ்டர் மாணவன் இல்லை, சக விஞ்ஞானிங்க, நீ என்னோட இடத்துக்கு ஒரு நாள் வந்தினா உன்னோட முடிவை மாற்றிப்பேன். இந்த மாதிரி சொன்ன உடனே அப்போவே டாக்டர் பிரிட்டோரியஸ் கூட கிளம்பிடுறான். டாக்டர் பிரிட்டோரியஸ் தான் கிரியேட் பண்ண சின்ன சின்ன மனுஷ உருவங்களை காண்பிக்கிறான். முதல் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப அழகானது, அதனால் அவளை ராணியாக்கிட்டோம். ராணிக்கு ராஜா வேணும் இல்லை, ஆனால் இந்த ராஜாவுக்கோ அவன் மேலே பைத்தியம், அதான் பிரித்து வச்சிருக்கேன். மூணாவது ஆர்ச் பிஷப், அப்பப்போ தூக்கத்துலேருந்து எழுப்பணும். அடுத்தது பிசாசு, ரொம்ப வினோதமான சிறு பையன், கொஞ்சம் என்ன மாதிரி சாயல் இருக்குல்ல, ராஜா ஒரு ரோதனை, இது வேலையாடுறவ ஆனால் போர். அடுத்தது வழக்கமானது, இதை பார் கடல் பாசி பரிசோதனையில் இதை கிரியேட் பண்ணது, ஆனால் நம்ம உயரத்துக்கு கிரியேட் பண்ணுறது எனக்கு வரல, நான் மிஸ் பண்ணதை உன்னால் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு, இப்போ சொல்லு நம்ம ரெண்டு பேரும் இணையிறது உலகமே வேக்கும் அளவுக்கான கூட்டு முயற்சியாக இருக்கும், தனியாக ஒரு ஆணை நீ கிரியேட் பண்ணிட்ட, ரெண்டு பேரும் சேர்த்து அந்த ஆணுக்கு ஒரு துணையை உருவாக்கலாம், அது பல்கி பெருகி நம்ம முயற்சியால் தனியாக ஒரு இனத்தையே உருவாக்கலான்னு கண்ணில் ஒரு பேராசையோட சொல்கிறோம். அசுரன் காட்டில் அவனை கொல்ல வர கூட்டத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆடு மேய்க்கிற பெண்ணை பார்க்குறான். அவளும் இவனை பார்த்து பயந்து போய் கத்தும்போது தவறி தண்ணியில் விழுந்துடுறான். அவளை காப்பாற்றி கரையில் சேர்த்த உடனே திருப்பியும் கத்தும்போது ரெண்டு வேட்டக்காரன் கண்ணில் பட்டுறான். அதில் ஒருத்தன் அசுரன் கையில் சுட்டுறான். இன்னொருத்தன் ஊரில் போய் சொல்லி பெரிய கூட்டமே அசுரனை துரத்திட்டு வராங்க. கடைசியில் அவனை பிடிச்சு கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து அவனை டஞ்சனில் கனத்த சங்கிலி போட்டு கட்டி ரெண்டு பேரை காவலுக்கு போட்டுட்டு எல்லாரும் நிம்மதியாக கிளம்புறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அசுரன் அதை எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு ரெண்டு காவலாளியும் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சிடறான். ஒரு ஜிப்சி குடும்பம் இறைச்சியை நெருப்பில் வேக வச்சுட்டு இருக்கும்போது பசியில் எடுக்க போய் கையை சுட்டுக்கிறான். அங்கிருந்து வரும்போது ஒரு வீட்டில் ஒரு குருடன் வயலின் வாசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கதவை திறந்துட்டு நிற்கிறான். குருடன் நண்பனே நீ யார் இருந்தாலும் உள்ளே வரலாம்னு சொல்கிறான். யாரும் உன்னை துன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை தொடும்போது அவன் அடிபட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு முதல்ல சாப்பாடு தந்து அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறான். குருடன் அவன் கையை பிடிச்சி கடவுளுக்கு நன்றி சொல்கிறான். நான் தனியாக கஷ்டப்பட்டதை பார்த்து என்கிட்ட கருணை வச்சு ரெண்டு தனிமையில் வாடுற குழந்தைங்களை ஒன்றா சேர்த்துருக்கேன்னு சொல்லி அழகிறான். அசுரனும் அவனும் அழுதுட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் குருடன் அவனுக்கு நண்பன், நல்லது கெட்டது போன்ற வார்த்தைகளை கற்றுத்தரான். அப்படியே தனியாக இருக்கிறது கொடுமை தப்புன்னு சொல்லித்தரான். அப்போ ரெண்டு வேட்டைக்காரங்க வழி கேட்டு குருடன் வீட்டுக்கு வரும்போது அசுரனை பார்த்துட்டு சுட வரும்போது அசுரன் இரண்டு பேரையும் அடித்து போட்டு தப்பி ஓடுறான். அந்த அமளியில் குருடனுடைய குடிசை பத்திக்குது. வேட்டைக்காரங்க குருடனை வெளியே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. திரும்பவும் கூட்டம் துரத்த அசுரன் சுடுகாட்டுக்குள்ளே இருக்கிற கல்லறை எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல மறைஞ்சிக்கிறான். அப்போ டாக்டர் பிரிட்டோரியஸும் அவனது வேலைக்காரங்களும் ஒரு 19 வயது பெண்ணோட கல்லறையை திறக்கிறத பார்க்குறான். பிரிட்டோரியஸ் வேலைக்காரங்களை அனுப்பிச்சிட்டு அங்கேயே சாப்பாடு தண்ணி சிகார்னு உட்காந்துட்டு தனக்குத்தானே பேசி சிரிச்சுட்டு இருக்கான். அப்போ அசுரன் அவங்ககிட்ட போய் சிகார் கேட்குறான். அப்புறம் அங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு லிக்கர் கொஞ்சம் எடுத்துட்டு அந்த எலும்பு கூட பார்த்து என்ன மாதிரி மனுஷனை கிரியேட் பண்ண போறியான்னு கேட்க, அதுக்கு இல்லை மனுஷி உங்ககிட்ட நட்பாக இருப்பான்னு பிரிட்டோரியஸ் சொல்கிறான். ஆனால் அசுரனுக்கு அவனை மாதிரி நண்பன் தான் வேணும்னு சொல்கிறான். டாக்டர் பிரிட்டோரியஸ் ஹென்ரிக்கு திருமணம் முடிஞ்சு பிளான் பண்ண மாதிரி வெளியூர் கிளம்பிட்டு இருக்க நேரத்தில் பார்க்க வரார். ஹென்றி உன்னுடைய பார்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நம்மளோட உயர்வான கூட்டு முயற்சி ஆரம்பிக்க உனக்கும் எனக்கும் எல்லாமே ரெடியாக இருக்குன்னு சொல்கிறான். ஹென்ரியோ முடியவே முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ அசுரன் உள்ளே வந்து அவனும் கேட்டு ஹென்றி முடியாதுன்னு சொன்ன உடனே டாக்டர் பிரிட்டோரியஸ் அசுரன் கிட்ட எலிசபெத்தை கடத்த சொல்லி செய்கை செய்கிறான். அசுரனும் அவளை கடத்திடுறான். ஹென்றி எல்லாரையும் தேட சொல்லி கட்டளிடுறான். அப்போது டாக்டர் பிரிட்டோரியஸ் உன் மனைவியோட உயிருக்கு நீ தான் பொறுப்புன்னா தேட சொல்லாத, அவளை பொறுப்பாக திருப்பி அனுப்ப வேண்டியது என் பொறுப்புன்னு சொல்கிறான். ஹென்றி நீ அவளை திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டேன்னா நான் என்ன வேணால் செய்கிறேன்னு சொல்கிறான். இது கேட்ட உடனே அடுத்த கட்ட ஆராய்ச்சி ஆரம்பிக்க அசுரனை உருவாக்கின அதே பழைய கண்காணிப்பு கோபுரத்துக்கு போகிறாங்க. ஹென்ரியும் டாக்டர் பிரிட்டோரியஸும் மும்முரமாக ஆராய்ச்சி
ஆராய்ச்சியில் இறங்குறாங்க. அப்போது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட இருதயம் வேலை செய்யாதனால இன்னொரு இருதயம் வேண்டும்னு ஹென்றி கேட்குறான். டாக்டர் பிரிட்டோரியஸ் அசிஸ்டன்ஸ்க்கு 1000 பொற்காசு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே விபத்தில் இறந்த பெண்ணோட ஹார்ட்டை கொண்டு வரானா ஒரு பெண்ணையே கொலை பண்ணி அந்த ஹார்ட்டை கொடுக்குறான். அது நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அசுரன் தனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும் ஆர்வத்தில் ஹென்றியை தூங்க விடாமல் ஆராய்ச்சியை சீக்கிரம் முடிக்க சொல்கிறான். அசுரனை இங்கே இருக்கிறத பார்த்ததும் எலிசபெத் இறந்துட்டான்னு நினச்சிக்கிறான். அப்போ டாக்டர் பிரிட்டோரியஸ் இந்த எலக்ட்ரிக்கல் கருவி மூலமாக நீ அவள் குரலை கேட்க முடியும்னு சொல்லி பேச வைக்கிறான். எலிசபெத் இன்னும் எவ்வளோ நாள் எடுக்கும் என்னை காப்பாற்று இங்கே குகையிலேன்னு சொல்லும் போதே கூட இருக்கிற வாய முடிகிறான். ஹார்ட்டும் பிரெயினும் சரியாக வேலை செய்கிறது தெரிஞ்ச உடனே ஹார்ட்டை உடம்புல பொறுத்துறாங்க. அசிஸ்டன்ட் ஓடி வந்து நல்லா புயலடிக்க போகுதுன்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் வெளியில் காற்று மின்சாரத்தினால கனத்து கடைசி கட்ட ஆராய்ச்சிக்கு ஏதுவாக இருக்குன்னு வசதி கிட்ட வராங்க. உடம்புல மின்னல் மூலிமா உயிர் கொடுக்கறதுக்கு கடைசி நிமிட ஆயத்தங்கள் பரபரப்பாக நடக்குது. அண்டக்கதிர் விரைவாக பரப்புற கருவியை உடம்பு நேராக இறக்கி அந்த உடம்போடு சேர்த்து கூடைக்கு வெளியே தூக்குறாங்க. எல்லா செயல்முறையும் முடிஞ்ச உடனே கீழே இறக்குறாங்க. இங்கே அந்த அசுரனோட பெண் துணைக்கு உயிர் வந்து நடமாட ஆரம்பிக்குது. அசுரன் தன் துணையை பார்த்து ஆசையாக கூப்பிடுறான். ஆனால் முதல்ல சிரிச்சிட்டு பிறகு பயந்து கத்துது. ஹென்றி அதை மெதுவாக அசுரன் பக்கத்தில் உட்கார வைக்கிறான். அசுரன் அதோட கையை ஆதரவாக தடவை கொடுக்குறான். ஆனாலும் திரும்பியும் அது விலகி பயந்து கத்துது. அசுரனுக்கு ரொம்ப ஏமாற்றமாக போய் தன்னை எல்லாரும் போல இதுவும் தன்னை வெறுக்குதுன்னு கோபம் வந்து அமளி பண்ணுது. அப்போ எப்படியோ குகையிலிருந்து தப்பிச்சு எலிசபெத் கதவு தட்டுறான். ஹென்றி கதவை திறந்து அவகிட்ட போன உடனே அசுரன் அந்த இடத்த வெடிக்க செய்யக்கூடிய விசை மேலே கையை வச்சுட்டு நிற்கிறான். டாக்டர் பிரிட்டோரியஸ் அந்த விசையை தொட்டினா எல்லாருக்கும் ஆபத்துன்னு சொன்ன உடனே அசுரன் கண்ணீர் வழியை ஹென்ரியை பார்த்து நிப்போ நீ வாழுன்னு சொல்லிட்டு டாக்டர் பிரிட்டோரியஸை பார்த்து நீ இருன்னு சொல்லிட்டு விசையை இழுத்து வெடிக்க செய்கிறான். ஹென்றி எலிசபெத்தும் தப்பிச்சு போய் அந்த கண்காணிப்பு கோபுரம் ஒட்டுமொத்தமாக இடிஞ்சு தரைமட்டமாக போவதை பார்த்துட்டு நிற்கிறாங்க.